ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேர் மாம் சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் பற்றி நம்ம ஆயில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் கேட்ட விஷயத்த வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி வீடியோ நான் பண்ணுறேன். என்னென்னா வந்துட்டு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட்டு வீடியோலேயே வந்து நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து பயங்கரமான டேண்ட்ரஃப் இருக்கும். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கம்பல்சரி டேண்ட்ரஃப் வந்துடும் எனக்கு. எனக்கு வந்து டேண்ட்ரஃப் கிளியர் ஆனது இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான். நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். 1 மந்த்து 1 வீக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், சோப்பு எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து 6 மந்த்துக்கு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஹேர் பேக்கே வந்து நம்ம ரெகுலராக எடுக்கணும். ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி தான் ஹேர் ஆயிலும். நீங்கள் ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். அது வந்து 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, எனக்கு ஹேர் ஃபால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வந்து யூஸ் பண்ணி எனக்கு டெஸ்ட் பண்ணி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வந்து சேலுக்கே கொண்டு வந்தேன். அதுக்கு முன்ன வரைக்கும் நான் வந்து இதை வந்து வெளியில் கொண்டு வரல. உங்களுக்கே தெரியும், என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இப்போ தான் வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கு முன்னே என்னோடய ஹேர் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு ஹேர் லாஸாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு பிக்காக வந்து கம்யூனிட்டி டேபில் போட்டிருப்பேன். கம்யூனிட்டி டேப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் வந்து வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும் இல்லையா, அந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அந்த தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அதுலேயே இருக்கும் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போனீங்கன்னா நான் வந்து கஸ்டமர்ஸோட அந்த ரிவ்யூஸ், என்னோட ஆயில் பற்றின அப்டேட்டாக அதெல்லாம் வந்து நான் அதில் ஷேர் பண்ணிப்பேன். இப்போ வந்து பொடுகு வந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க பொடுகு வந்து வருது அப்படின்ட்டு. பொடுகு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு வேப்பிலை போடுறோம், வெந்தயம் போடுறோம், வருதாணி, அப்புறம் நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, வேம்பாலம் பட்டை, ஃப்ளாக்ஸ் சீடு அப்படின்னு நிறைய, இன்னும் நிறையா நான் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறேன். கற்பூரவல்லி அது எல்லாமே நான் போடுறேன். நம்ம சைனஸ் இருக்குது, கோல்டு, ஏன்னா எனக்கு கோல்டு இருக்குது, என்ன மாதிரி நிறைய பேருக்கு கோல்டு உடம்பு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்த உடனே கோல்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது. இது ஹேருக்கும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கோல்டுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் போடுறேன். அதனால வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இல்லை, டேண்ட்ரஃப் கண்டிப்பாக குறையும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் தெரியும். என்னுடைய ஹேர் ஆயிலும் இல்லை, நம்ம எந்த ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் கேட்குறீங்க கலர் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு சில பேட்சில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குது, ஒரு சில பேட்சில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்கல. அதாவது நான் போடுற இல்லையா 2nd batch 3rd batch அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு பஞ்சாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து 2nd batch வந்து கரிசலாங்கண்ணி கிடைச்சா 3rd 4th batch வந்து கரிசலாங்கண்ணி எனக்கு கிடைக்கல. அப்போ கரிசலாங்கண்ணியை விட்டுட்டு எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கரிசலாங்கண்ணி அப்புறம் வந்துட்டு கற்பூரவல்லி அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடும்போது ஆயில் வந்து க்ரீனிஷாக மாறிடுது. மற்ற ஹெர்பல்ஸ்லாம் அந்த மாதிரி போடும்போது ஆயில் வந்து எல்லோ அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி டார்க் பிளாக் கலரில் அந்த மாதிரி வருது. ஆனால் ஹெர்பல்ஸ் எல்லாமே ஒரே ஹெர்பல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து 10 ஹெர்பல்ஸ்க்கு மேலே தான் நான் யூஸ் பண்ணுறேன். கம்மியாக அதுக்கு கம்மியாக வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு முறையும் ஆயில் அப்டேட் போடும்போது வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அதுலேயே நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன், இந்த அன்னைக்கு நான் இந்த ஹெர்பல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம ரேபிட் பிளட் வந்து தனியாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. கூடவே இந்த ஹேருக்கான ஹெர்பல்ஸும் போட்டு யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எஃபெக்டும் இருக்கும். அந்த ஹேர் அந்த ரேபிட் பிளட்டும் இந்த ஆயிலும் வந்து சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். அப்படி தான் நான் யூஸ் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி. எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நிறைய பேரும் எனக்கு வந்து நல்லா அப்டேட் கொடுத்துட்ருக்கீங்க ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டவுட்ஸ்க்காக நான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன். அப்புறம்
இது வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ரேட்டு அப்புறம் ரேட் ப்ரைஸ் பற்றி கேட்டிங்கன்னா, ஆயில் பற்றி கேட்டிங்கன்னா, ரிவ்யூஸு அது எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு ஹேர் வந்து உண்மையிலேயே வளருதா, உண்மையிலேயே ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ரிப்ளையும் வந்துட்டு நான் இதுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் நான் ரிவ்யூவும் அதுக்கான இதுவும் போட்டிருப்பேன், ஃபோட்டோஸும் போட்டிருப்பேன், பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.